தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தம்பதியர் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக பாலிவுட் விமர்சகர் உமைர் சந்த் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகின் நட்சத்திர தம்பதியரான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த 2004 பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்று 2 மகன்கள். திருமணமாகி 18 ஆன நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக மன வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக ட்விட்டர் மூலம் அறிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஓராண்டு காலமாக இருவரும் தனித்தனியே வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது பிரபல சினிமா விமர்சகர் உமைர் சந்த் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியர் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வெளியாகியிருக்கும் அவருடைய ட்விட்டர் பதிவில், தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் சென்னை சிவில் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். வேறொரு பெண்ணுக்காக ஐஸ்வர்யாவை தனுஷ் ஏமாற்றியிருப்பதாக அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது வரையில் அவர்கள் சட்டப்பூர்வமாக பிரியவில்லை. இந்நிலையில் சினிமா விமர்சகர் உமைர் சந்தின் இந்த ட்விட்டர் பதிவு ஹாலிவுட் வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. இந்த பதிவின் கீழ் ரசிகர்கள் சிலர் இது வெறும் வதந்தி என்றும், தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஜோடி இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடும் வரையில் இதை நம்ப வேண்டாம் என்றும் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.